ஆதிபட்சம் கோயிலில் அர்ச்சகராக இருக்கேன். அம்மன் வந்து இங்கே சுயம்பா வீட்டில் இருக்காங்க. உலகில் உள்ள அனைத்து பச்சைகளுக்கு இதுதான் முதல். அம்மா பிறந்தது இங்கே தான், இங்கே தான் எல்லா விஷயம் நடக்குது. இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமும், கடன் பிரச்சனை இல்லைங்க, தொழில் வளம் பெருக, வாழ்க்கையில் முன்னேறி வர அர்ப்பணிப்போடு வந்தீங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக 100% சக்ஸஸ் தான். சுத்திக்கிறதாவது சப்தம் நீங்கள் 7 பேர் இருக்காங்க, சப்த கன்னிமாரங்க 7 பேர் இருக்காங்க. அதேமாரி சன்னிதானத்துக்குள்ளே நவதுர்கைகள் 9 பேர் இருக்காங்க, மூலஸ்தானத்தில் 7 பேர் இருக்காங்க. அதாவது லக்ஷ்மி தேவியார், பார்வதி தேவியார், சரஸ்வதி தேவியார், அகத்தியமாமன் இருக்கார், நந்தியம்பெருமான் மலை சிவபெருமனாக அமைந்திருக்காரு. இவங்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய கௌதம ரிஷி இருக்கார். அதே மாதிரி அம்மானுடைய ஸ்ரீசக்கரம் சொல்லக்கூடிய மகாமேரி இருக்காங்க. அதுமாரி உலகில் காண முடியாத ஒரு காட்சினா அம்மா வந்து சம்மேதராக காய்ச்சலிக்கிறாங்க. அதாவது மன்னாதீஸ்வர ஆதிபட்சம் அம்மா முறையில் ஐயா வந்து லிங்க ரூபத்தில் காய்ச்சலிக்கிறார். வேண்டிய வரங்களை அர்ப்பணிப்போடு வரவங்களுக்கு அதுக்கான பலன் 100% சக்ஸஸ் தான். எங்கள் கிராமத்தில் வந்து மேற்கு பகுதியில் சருக்குமுறை அடிவாரத்திலிருந்து கோயில் வந்து அமைஞ்சுள்ளது. சமீபத்தில் இப்போ 3 ஆண்டுகள் முன்னே தான் அது கும்பாபிஷேகம் எடுத்து நடத்தினோம். அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பக்தர்கள் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்து செல்கிறார்கள். எல்லோரும் தங்கள் வந்து குறைகளையும் நிறைகளையும் வேண்டிக்கின்னு, குழந்தை வரம் இல்லாத குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தையும் மற்றும் நிறைய வந்து இந்த இடத்துல வந்து இயற்கை வளம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோயிலை வந்து விரும்பி பொதுமக்கள் ஏகப்பட்டதான் அதிகப்படியான பொதுமக்கள் வந்து சுற்றுவாட்டத்திலும் சரி, வெளி மாவட்டத்திலும் மாநிலத்திலும் சரி அதிகமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள்.